ஸோ மிஷினோட இந்த மைக்ரோ எம்கே த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய இது ஒரு ப்ராடக்ட். இது தவிர பார்த்தீங்கன்னா மிஷினில் எம்கே த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் கூட ஒரு ஹையர் அண்ட் டூல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கண்ட்ரோலர்னு சொல்லலாம். இது வந்து ஸ்டாண்டர்டில் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது கூட ஒரு சாஃப்ட்வேர் வரும், மெஷின் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர், அதோட சேர்த்து நம்ம இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த கண்ட்ரோலர்லேயே இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ப்ராப்பர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டு போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட வெப்சைட், அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு நேட்டிவ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அந்த டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற பிறகு இந்த மெஷின் எம்கே த்ரீ, அதாவது இந்த மைக்ரோ எம்கே த்ரீயோட நீங்கள் வரக்கூடிய அந்த சீரியல் நம்பர் சேர்த்து நீங்கள் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அந்த நேட்டிவ் ஆக்சஸில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண உடனே மெஷின் டூ அந்த சாஃப்ட்வேர் ஆல்சோ வந்து சில ஃபேக்ட்ரி சவுண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மெஷினை எப்படி நம்ம ப்ராப்பராக அந்த மெஷின் டூவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு மெஷின் டூ ஓப்பன் பண்ண பிறகு நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆடியோ நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து உங்களோட சவுண்ட் கார்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி கனெக்ஷன் வச்சு நீங்கள் வந்துட்டு உங்களோட மைக்ரோவை நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த மைக்ரோ எம்கே த்ரீ யூஸ் பண்ணி நம்ம எப்படி சவுண்ட்ஸ் லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்கே த்ரீயில் உங்களுக்கு வந்து 16 பேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி சென்சிட்டிவ் பேட்ஸ். ஸோ இதோட பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரூப் A1 பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேடில் நீங்கள் வந்து சவுண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய ப்ரீசெட் சாம்பிள்ஸும் நீங்கள் வந்து லோட் பண்ணலாம். அது தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேரியஸ் கிட் ப்ரீசெட்ஸும் நம்ம வந்து லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம குரூப்ஸில் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரோலரில் இங்கே போய்ட்டு நம்ம டைரெக்டாகவே இங்கே ப்ரௌஸ் பண்ண முடியும் கிட்ஸை. ஸோ லோட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த நாப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிட் வந்து கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ண அமைக்கலாம். ஸோ பேட்டர்ன் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் பேட்டர்ன் பேஸ்டாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ குரூப்ன்றது பேஸ்க்காக நம்ம வந்து எல்லா டிஏடபிள்யூ எப்படி நம்ம ட்ராக் சொல்கிறோமோ அது மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான் குரூப்பும். ஸோ இதில் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு குரூப்பில் நீங்கள் வந்து மல்டிபிள் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் லேட்டரும் நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேட்டர்னை வந்து ஒரு ஒரு சீனில் நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணலாம். அது வந்து லேட்டரும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு குரூப் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு A1 சொல்லிட்டு. ஸோ அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டர்னுக்கு போயிடணும். அண்ட் இந்த எம்டி ஸ்லாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்துட்டு நம்ம இதில் குரூப் நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெம்போ செட் பண்ணி ஆகணும். ஸோ டெம்போக்கும் நம்ம வந்து இங்கே டேரெக்டாக இங்கே போயிட்டு நம்ம வந்து டெம்போ இங்கே டேரெக்டாகவே செட் பண்ண முடியும். அண்ட் டேப் டெம்போன்ற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டெம்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டேப் பண்ணி கூட நீங்கள் வந்து டெம்போ செட் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா 99 சொல்லுது, நம்ம ரவுண்ட் பண்ணி 100 வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளிக் எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் அண்ட் டேப் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போ வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ திருப்பி நம்ம வந்து ஷிஃப்ட் அண்ட் டேப் பண்ணோன்னா இப்போ மெட்ரோனோம் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணோன்னா நமக்கு மெட்ரோனோம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டர்னில் இருக்கும் போதே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது நம்ம மாற்றினோன்னா லென்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோவில் இருக்குது. ஸோ ஆட்டோ பேஸ்க்காக வந்து லென்த் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாசிக்க பேட்டர்ன் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு அந்த பேட்டர்ன் வந்து லூப் ஆகும். ஆர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரி உங்களுக்கு பாஸ் உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 பாஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ 4 பாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் லூப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து பேட்டர்ன் 1 வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு பேசிக் க்ரூவ் ஏதாவது ஒரு இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் அண்ட் ரெக்கார்ட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா 1 பார் கவுண்டின் கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அகெயின் பேக் டு பேட் மோட் போயிடலாம். ஸோ பேட் மோட் போனால் தான் நமக்கு வந்து நம்ம சவுண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அந்த பேட்டர்னை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த பேட்டர்ன் பிடிக்கல, நீங்கள் ரீ ரெக்கார்ட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் அண்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டூ ஆகிடும். ஆர் நீங்கள் வந்து ஷிஃப்ட் கிளியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேட்டர்ன் எல்லாமே
கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம அந்த பேட்டர் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை குவான்டைஸ் பண்ணலாம். ஸோ குவான்டைஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மெஷின் டூலில் சாஃப்ட்வேரில் நம்ம வந்து என்ன ரெசல்யூஷனில் நம்மளுக்கு வந்து குவான்டைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ குவான்டைசேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், அதை பற்றி நான் வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 16th நம்ம கொடுத்துடலாம். அண்ட் ஷிஃப்ட் அண்ட் குவான்டைஸ் கொடுத்தோன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து குவான்டைஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ளேபேக்கு ரெக்கார்ட் எடுத்துடலாம். அண்ட் ரீஸ்டார்ட் லூப்பில் வந்து கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 4 பார்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லூப்பாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த குரூப் 1லேயே உங்களுக்கு வந்து வேறு பேட்டர்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணோன்னா அகைன் நீங்கள் பேக் டு பேட்டர்ன் போயிட்டு எம்டி ஸ்லாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டர்ன் 1 மியூட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் 2 வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் அகைன் நம்மளோட பேட் மோடுக்கு போயிட்டு நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் வந்து அந்த பாஸ் நான் செட் பண்ணல. ஸோ நான் வாசிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போகுது. அண்ட் எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து திருப்பியும் லூப் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நான் வந்து 4 பார் தான் வாசித்திருக்கேன். ஸோ இது நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டர்ன் 1 நம்மளுக்கு ப்ளே பண்ணோன்னா திருப்பியும் பேட்டர்ன் போயிட்டு இதை மியூட் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட் மோடில் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வேரியஸ் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ கார்ட் மோட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கார்ட் மோட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், கார்ட் மோடுக்கு போயிடுங்க. ஸோ நம்ம வந்து நியூ ட்ராக்ல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்ஸ் நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அதனால் நியூ குரூப் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ குரூப் போயிட்டு எம்டி ஸ்லாட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ குரூப் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு B1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் பேட்டர்ன் போயிட்டு 1 செலக்ட் பண்ணோன்னா பேட்டர்ன் 1 வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் நம்மளோட கார்ட் மோடுக்கு போயிடலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு சவுண்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சவுண்ட்ஸுக்கு போயிட்டு இங்கே நம்ம ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த சவுண்ட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பேட்லேயே உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் ப்ளே ஆகுது. ஸோ மியூசிக் பற்றி அந்த தியரி அந்த நாலேஜ் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வகையில் நம்ம த்ரூ இயர் கூட நம்ம வந்து வேரியஸ் ப்ராக்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்டிங் மெலடிஸ் அண்ட் ப்ராக்ரெஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு கார்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட ரூட் நோட் இங்கே காட்டுது. ஸோ ரூட் நோட் வந்து பார்த்திங்கன்னா C3 இருக்குது. ஸோ இது நம்ம வந்து லோவராக நம்ம பண்ணோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து C2 போனோன்னா இப்போ லோவர் ஆக்டோ போயிடும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆரோ நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மனி அதுக்கப்புறம் கார்ட் செட் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் காட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கார்ட் செட்டில் இருக்கும். அண்ட் கார்ட் செட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் ஆப்ஷன்ஸ் Major 1, Major 2 அப்புறம் Minor 1, Minor 2 இந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இதில் கிடைக்கும். ஸோ அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா C3 வச்சிடலாம். ரொம்ப லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு கார்ட் பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ நம்ம குரூப்போடு ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்ஸ் வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காக லவுடாக இருக்குது. ஸோ அது கம்மி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் போயிட்டு நம்ம குரூப்பில் வந்துட்டு நம்ம ட்ரம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா A1 இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதோட வால்யூம் கூட நம்ம இங்கேருந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு குரூப் 2 கார்ட்ஸ். இதோட ரூட் நோட் நம்ம வந்து மாற்றி பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பேட் தான் வாசித்தோம். நம்ம பார்த்திங்கனா நம்மளுக்கு மிடியில் வந்து கார்ட்ஸாக வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு நம்ம குவான்டைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வாசித்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அகெயின் வந்து குரூப் போயிட்டு நம்ம இதில் வந்துட்டு நம்ம வால்யூம் ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் குரூப்போட வால்யூம் நம்ம வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ட்ராக் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ குரூப் போயிட்டு அடுத்த ட்ராக் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ C1 குரூப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ஏதாவது பேஸ் சவுண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
ஸோ நம்ம வந்து கீபோர்டுக்கு போயிடலாம். அகெயின் இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேரியஸ் குரோமேட்டிக் அப்புறம் வந்து மேஜர் மைனர் இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பீட் அண்ட் இந்த கார்ட்ஸோட ஒரு பேஸ் பேட்டர்ன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 நோட்ஸ் வாசித்திருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து டிலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை குவான்டைஸும் பண்ணிடலாம். ஸோ இதோட பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போது 5 பார்ஸ் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை பேட்டர்ன் போயிட்டு நம்ம வந்து இந்த 5ன்றத நம்ம வந்து 4 மாற்றிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு குரூப் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஏதாவது பேட்டர்ன் நம்ம வந்து ஆர்பிஜி ஸ்டர் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ அகெயின் வந்து பேட்டர்ன் போயிட்டு நம்ம வந்து ஒரு எம்டி பேட்டர்ன் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் பேக் டு நம்மளோட கீபோர்ட் மோட் போயிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இதை அகெயின் நம்ம குவான்டைஸ் பண்ணிடலாம் இப்போது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இதில் எப்படி நம்ம வந்து எஃபெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஓவராலாக வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் உங்களுக்கு வந்து எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேஸ் குரூவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சேனலில் நீங்கள் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து இங்கே குரூப் போயிட்டு அஸ் அ குரூப் வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு ரிவர்ப் ஆட் பண்ணி பார்ப்போம். இப்போ அதே இது உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சர்டன் சவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்னேரில் மட்டும் உங்களுக்கு வேணும்னா குரூப் போகாமல் நம்ம வந்து சவுண்டுக்கு போயிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா, அந்த பர்டிகுலர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த சவுண்டுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஸ்னேர் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் போயிட்டு நம்ம ஒரு ரிவர்ப் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ கிக் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்குது, ஸ்னேர் மட்டும் பார்த்திங்கன்னா ரிபோப் இருக்குது அதில். ஸோ அடுத்தது வந்து இதில் சாம்பிளிங்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சீன் மோட்னா என்னது அப்படின்றது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம்.